உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு உகந்ததாகும். பட்டிப்பூ பானம் செய்வதற்கு தேவையான அளவு பூக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 5 அல்லது 6 பூக்கள், சின்ன சீரகம், 1 கோப்பையில் தண்ணீர், சுடுநீர் 1 கப் இவற்றை எடுத்து கொள்ளுங்கள். முதலில் பட்டிப்பூக்களை அந்த கோப்பையில் விட்டு நன்றாக தண்ணீரில் கழுவிக்கொள்ளுங்கள். அவற்றை நீங்கள் பருகப்போகும் அந்த கிளாஸில் போட்டுக்கொள்ளுங்கள். பின்னர் சின்ன சீரகத்தையும் நான் காட்டுவது போல் நீங்கள் அதில் விட்டுக்கொள்ளுங்கள். சுடுநீரை அதற்குள் ஊற்றும்போது நிறமாற்றத்துடனான ஒரு பானம் தயாராகி வரும். இப்போது நீங்கள் ஒரு மூடியை எடுத்து அந்த கிளாஸை மூடிக்கொள்ளுங்கள். சிறிது நேரம் அதனை வைத்திருங்கள். ஒரு 5 நிமிடம் வைத்திருந்தால் போதுமானதாக இருக்கும். பின்னர் மூடியை திறந்து அந்த கிளாஸில் உள்ள பானத்தில் உள்ள பூக்களையும் சின்ன சீரகத்தையும் வடித்து கொள்ளுங்கள் ஒரு வடித்தட்டு மூலம். இப்போது பட்டிப்பூ பானம் தயாராகிவிட்டது. பூ என்று சொல்லப்படும் இந்த பட்டிப்பூ தீக்காயத்தை ரொம்ப குணமாக்குற தன்மை கொண்டதாக காணப்படுது. அநேகமானோர் தங்களோட வீடுகளில் வெள்ளை, ரோஸ் ஆகிய நிறங்களில் இந்த பட்டிப்பூக்களை வளர்க்குறாங்க. கல்லறிப்பூ எளிதாக அழைக்கிறதுக்காக நாங்கள் பட்டிப்பூன்னு சொல்கிறோம். பல மருத்துவ குணங்கள் கொண்ட இதனை மலேசியர்கள் போகிக் ரென்புட் ஜலாங் என்றும் கெகுதிங் சினா என்று பெயர்களில் அழைக்கிறாங்க. பிலிப்பைன்ஸ் நாட்டில் இதனை சிட்ஸ்ரிகா என்றும், வியட்நாம் நாட்டில் ஹவாய் ஹவா டாங் என்றும் பாரம்பரிய மருத்துவத்தில் இப்படி அழைச்சி கொண்டிருக்கிறாங்க. பாரம்பரிய மருத்துவத்தில் தண்ணீர் இல்லா நாடான சீனாவிட இதை சியாங் உன் ஹுவா என்று சொல்கிறாங்க. பட்டிப்பூ என்று அழைக்கப்படுற இந்த மூலிகை தாவரத்தில் சீன மருத்துவத்தில் மிகப்பெரிய இடம் பெற்றிருக்குன்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கின்றேன். பெண்களுக்கு இந்த மூலிகை ஒரு வரம்னே சொல்லலாம். பல பிரச்சனைகளை இது கண்கண்ட மருந்தாக இருக்குது. மார்பக புற்றுநோய் அடித்து விரட்டும் அமுதம்னு இதை சொல்லலாம். இது மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் மனநோய்களையும் நீக்கும் ஒரு அமிர்தமான மருந்தாக காணப்படுறது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு உயிர்கொல்லி பிரச்சனையாக இருக்கிறது மார்பக புற்றுநோய் தான். மார்பக திசுக்களில் மாற்றம் கண்டு அது கட்டிகளாக மாறி புற்றுநோயாக வெளிப்படுது. இந்த நோயானது இன்றைக்கு பெரும்பாலான பெண்கள்கிட்ட இருக்கிற ரொம்ப பிரச்சனையாக இது காணப்படுது. இந்த கட்டிகை வந்து சிறிதாக இருக்கும் போது அது டாக்டர்ஸாலே கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுது. இதற்கு ஆங்கில மருத்துவத்தில் பல்வேறு கண்டறியும் முறைகள் இருக்குது. இது பெரிதான பிறகுதான் இதோட வெளிப்பாடு தெரியுது. இந்த வகையான புற்றுநோயால் அவதிப்படுறவங்களுக்கு இந்த பட்டிப்பூ மிகுந்த உபயோகமாக அமையுது. நித்திய கல்யாணி செடியை நாங்கள் இந்த பட்டிப்பூன்று சொல்லலான்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். கருப்பை புற்றுநோய் இந்த காலத்தில் பெண்களுக்கு பெரும்பாலாக காணப்படுற ஒரு நோயாக காணப்படுது. இந்த புற்றுநோய் உண்டாகிறதுக்கு 2 வகையான காரணிகள் சொல்கிறாங்க. இந்த புற்றுநோய் வந்தால் ஒரு சிலருக்கு கருப்பையை அகற்றி விடுறாங்க. நிரந்தரமான தீர்வாக மருத்துவர்கள் இதை சொல்கிறாங்க. இதனை பாரம்பரிய வைத்திய முறையான நித்திய கல்யாணியை கொண்டு நாங்கள் இதனை குணப்படுத்தலாம்.